எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை வாய்ப்பு பற்றி தான். அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுவது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கிராம உதவியாளர் பதவிக்கு நம்ம எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும், குறைந்தபட்சம் 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே +2, 10th டிகிரி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது இல்லாமல் அவங்க எப்படி மார்க் அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னா, 9ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கு 5 மார்க்கு, +2 அதற்கு ஈக்குவலான டிப்ளமா ஐடிஐ அப்படி எதாவது படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 7 மார்க்கு. இந்த ரெண்டும் இல்லாமல் டிகிரி அந்த மாதிரி எதுவும் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் முழுசாக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னா அதுக்கு 5 மார்க்கு, இரு சக்கர வாகனம் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 7 மார்க்கு, நீங்கள் 4-வீலர் லைசன்ஸும் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும் மொத்தமாக. அடுத்தது நீங்கள் படிக்கும் திறன், அவங்க ஏதாவது ஒரு புக்ஸை கொடுத்து படிக்க சொல்லலாம், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கொடுப்பாங்க மேக்ஸிமம், அதுக்கு 10 மார்க்கு. அடுத்தது அவங்க சொல்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தேர்வு எழுத வேண்டியது இருக்கும் ஒரு பேராகிராஃப் அளவில், அதற்கு 30 மார்க்கு, மொத்தம் 40 மார்க்கு. அப்புறம் நீங்கள் எந்த கிராமத்தில் அப்ளை பண்ணுறீங்களோ அதே கிராமத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு 25 மார்க், அந்த கிராமத்தில் இல்லாமல் அந்த வட்டத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 20 மார்க். ஓகேவா? இது இல்லாமல் நேர்காணல், ஒரு 3 பேர் கொண்ட குழு, அவங்க மூலமாக இன்டர்வியூ வைப்பாங்க நேர்காணல், அதில் 3 பேர் சேர்ந்து 5-5 மார்க், 3 பேர் 5-5 மார்க் வச்சு 15 மார்க். இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்கள் மாவட்டத்தில் இனச்சுழற்சி மூலம்தான் வேலைவாய்ப்புக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு உங்கள் காஸ்ட் படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா, ராதாபுரம் வட்டத்தில் பனகுடியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி அவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு எம்பிசியோ டிஎன்சியோ அல்ல ஒரு பிசியோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுல இனச்சுழற்சிப்படி நம்ம உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்து பேர் எழுதிக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு virudhunagar.nic.in டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்லேயே வந்துடுது. இதிலே முதலே கொடுத்துருக்காங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. அதில் ராஜபாளையம் தாலுகா, சிறுவில்லிபத்தூர் தாலுகா, இதில் உங்களுக்கு எந்த தாலுகா வேணுமோ அந்த தாலுகா கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன சுழற்சிப்படி யார் யாருக்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, பிற்படுத்த வகுப்பினர், முஸ்லீம் அல்லாதவர், முன்னுரிமை அல்லாதது, குறைஞ்சபட்ச வயசு 21-35, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் உங்கள் என்ன கேட்டகரியோ அதன்படி நீங்கள் உங்களுடைய வயசு எலிஜிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் திருநெல்வேலி மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னு பார்ப்போம். திருநெல்வேலி.nic.in டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த தாலுகாவில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. சில மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க, சில மாவட்டங்களில் கொடுக்கல. அதை நீங்கள் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இஸ் இன்வைட்டட் த்ரூ த வெப்சைட் ஃப்ரம் 10/10/2022 to 7/11/2022 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரின் பெயர், உங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. உங்கள் பேரை தமிழில் கொடுத்துக்காங்க, விண்ணப்பதாரின் பேர் தமிழில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ், நீங்கள் காண்டாக்ட் அட்ரஸ் கொடுக்கும்போது இதிலே கொடுத்துருக்காங்க தொடர்புக்கான முகவரி, ஒன்லி டெக்ஸ்ட்டு கமா நம்பர் ப்ராக்கெட் ஹைப்பன் இந்த மாதிரி தான் அலோவ் பண்ணும் எழுதி போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் எழுதணும். ஸ்பேஸ் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த சவுத் ஸ்டேட் அப்படின்னு உங்கள் அட்ரஸ் எழுதுதாக இருந்தால் இப்படி நீங்கள் சவுத் ஸ்டேட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. அதனால் நீங்கள் சவுத்துக்கும் ஸ்டேட் இடையில் இந்த ஸ்பேஸை கட் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிரும். ஓகேவா? உங்கள் பின்கோடு கொடுத்துக்கோங்க, உங்கள் ஜெண்டர் மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியன் நேஷ்னாலிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன மதம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேஸ்ட் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. உங்கள் சொந்த மாவட்டம் எது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கிராமம், நீங்கள் எந்த கிராமத்தில் இப்போ இருக்கீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் எந்த கிராமத்தில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ராதாபுரம் வட்டத்தில் எந்த கிராமம் வந்தாலும் இதில் கொடுத்துருக்க இதுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே இந்த இன சுழற்சி நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அதில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் எந்தெந்த பாக்ஸ் பக்கத்தில் மொபைல் எண்ணை உள்ளிடவும் அது பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள், இந்த சிவப்பு ஸ்டார் போட்ட இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அதற்கான உள்ளீடுகள் கொடுத்தாகணும், அதை ஃபில் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஒரு மின்னஞ்சல் முகவரி, இதில் இந்த மாதிரி ரெட்டில் ஸ்டார் கொடுக்கல, அதனால் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கல்வி மற்றும் தொழில்நுட்பம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது, நீங்கள் 10th பாஸா அல்லது டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஃபிஃப்த்துக்கு மேலே பாஸ் ஆகிருக்கோம், ஃபிஃப்த் போட்டிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, அதர் அதர் குவாலிஃபிகேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சைக்கிளோட தெரியுமா, எஸ்ஆர்னோ, உங்கள்கிட்ட டூ வீலர் ஃபோர் வீலர் அல்லது ரெண்டும் ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டும் ஓட்டுவீங்க, உங்கள்கிட்ட ரெண்டுக்கான லைசன்ஸ் இருக்குன்னா போத் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் லைசன்ஸ் நம்பர், உங்கள் லைசன்ஸ் செல்லுபடி ஆகும் காலம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எழுத பிடிக்கிறது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் எழுத பிடிக்க தெரியும்னா போத் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரிமினல் வழக்கு எதுவும் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை இல்லை அப்படின்னு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அப்புறமா உங்களது புகைப்படத்தை அப்லோட் பண்ணணும், அதாவது ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட் பண்ண தான் அலோவ் பண்ணுவாங்க. 50 GB உள்ளே இருக்கணும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபைலுக்கு போகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கையொப்பம், அதுவும் அதே போல் ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், 50 GB இருக்கணும், அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இருப்பிடச் சான்றிதழ், அதுவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும், ஏன்னா அதுலேயும் ரெட் கலரில் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதனால் இருப்பிடச் சான்றிதழும் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லாதவங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கல்விச் சான்றிதழ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான கல்விச் சான்றிதழ், 10th ப்ளஸ் டூ அல்லது ஹையர் குவாலிஃபிகேஷன் டிகிரி எதாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. கல்விச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இது வந்து 256 GB உள்ளே இருக்கணும், PDF ஃபைலாக தான் இருக்கணும். அதையும் கன்வெர்ட் பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது முதலே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஓட்டுநர் உரிமத்தை பதிவேற்றம் செய்யவும் போட்டிருக்காங்க, அது உங்கள்கிட்ட நீங்கள் அப்லோட் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, செஞ்சாலும் செய்யலனாலும் பிரச்சனை இல்லை, கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதுவும் நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. முன்னாள் படை வீரர் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உறுதி ஆவணம், டிக்ளரேஷன், அதை அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கேப்சா கொடுத்துருக்காங்க, என்டர் கேப்சாவில் இதில் கொடுத்துருக்க லெட்டரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுமான்னு கேட்கும், அதை நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துடும். அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணீங்க எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும், அதில் ஃபோட்டோஸ், அப்புறம் சிக்னேச்சர், உங்களுடைய என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம், எல்லாமே அதில் தெளிவாக உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்துடும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.